அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ், ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர். எல்லாரும் வந்துட்டீங்களா? ரெண்டு பேர் பார்க்குறீங்க. வெல்கம் வெல்கம் டு அன் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். ரைட், எத்தனை பேர் இருக்கீங்க வாங்க. பிகாஸ் உங்கள் எண்ணில் இருந்து கரெக்டாக இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். ஓகே, ஐ திங்க் ஸோ கரெக்ட் நினைக்கிறேன். ஷேர் பண்ணியாச்சு. சொல்லுங்க. கிளியர் கிளியர்ல ரைட். முத்துக்குமார் அண்ட் அதர்ஸ் கிளியர்னு சொல்லியிருக்கீங்க. வெயிட் அ மினிட், மக்கள் வந்து வந்துடட்டும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சரி. ஸோ ரிப்பீட் க்வெஸ்சன்ஸ், இது ப்ளஸ் கிளாஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். சில க்வெஸ்சன்ஸ் ஆட் ஆகிருக்கு. நம்ம எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ எம் குபேந்திரன் ஃப்ரம் அன் அகாடமி. கற்பது ஐஏஎஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் இங்கே கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரைட், ஸோ இது வரைக்கும் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அன் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய வகுப்புகள் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன ஏது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ளஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த ஆசிரியர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்படும் ஒரே மெய்நிகர் வகுப்பு. என் மெய்நிகர் மாணவர்களே, இந்த வகுப்பில் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டில் மாதிரி இல்லாமல் இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கவனிக்க முடியும். ஸோ ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இந்த கிளாஸை ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ப்ளஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ளஸ் ரொம்ப முக்கியமானது, ப்ளஸ் கிளாஸோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயரப்போகிறது. இது நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன்.
இப்ப வந்து ஒரு நிமிஷம் ஏன் போக மாட்டேங்குது. ஓகே ஸோ இப்போ 6 மாதத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரைஸ். ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தெரியல என்ன இருக்கு. இருக்கட்டும் அது ஒரு ஓரத்தில் ஓகேயா. ஜாயின் பண்ணாதவங்க 12 மந்த் ஜாயின் பண்ணிங்கன்னா 3 மந்த் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். 24 மந்த் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இன்னும் 1 மணி நேரத்தில் இது வந்து பண்ணிடுங்க. ஏன்னா வந்து கூடிய சீக்கிரம் இது ஆஃப் ஆனாலும் ஆகலாம். மேபி தெய்வாதீனமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனில் வந்து இருக்குது. இந்த ஃபீஸ் கம்மியாக இருக்கக்கூடியது. அதுவும் என்னுடைய லிங்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னோடய டெலிகிராமில் வாங்க. கற்பதேஸ் டெலிகிராமில் வந்தீங்கன்னா இதற்கான லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கோர்சஸ் வந்து இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே சேர்த்து தான். சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னா என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலராக நடக்கும். அன்னக்கடமிலையும் உண்டு, நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க அன்னக்கடமியில். அந்த இன்ஸ்டியூட்டையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுடைய வகுப்புகள் உங்களுக்கு நடக்கும். ஓகேயா. ஸோ அண்ட் பிடிஎஃபாக கிடைக்கும். அங்கே ஹார்ட் காப்பி மெட்டீரியலாக இருக்கும், இங்கே பிடிஎஃபாக வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு தனியாக தான் நடத்துவாங்க. டெஸ்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரெடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரும் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும் இல்லை, போலீஸ் தேர்வாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தேர்வுக்கும் ஒரே பேமெண்ட் தான். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா சலுகையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேயா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே கோடு தான். சரி, நம்ம இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், முதல் கேள்வி, முதல் கேள்வி பார்க்கவும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்கள். சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஜென்ரல் எலெக்ஷன் 10th, 12th and 14th, இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்குது. மேட்ச் த ஃபாலோயிங், எது ரைட், ட்ரை டு ஆன்சர், எது ரைட் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்காக நான் இங்கே விளைவிக்கிறேன். ஏபிசிடி answer C. answer வந்து பாத்தீங்கன்னா C. right, very good. answer என்ன கொடுத்துருக்காங்க? C னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கட்சித்தாவல் தடை சட்டம், இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. பாராளுமன்றம் எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கட்சித்தாவல் தடை சட்டம், உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் நீக்கம் செய்யப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வெல்கம் வெல்கம் டிஎன்பிஎஸ்சி 100. வாங்க, நெட் கட் ஆயிடுச்சா? சரி, ஓகே, நோ இஷ்யூ. வாங்க. ஏ, மோஸ்ட் ஆஃப் த டைம் அமெண்ட்மெண்ட்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க.
அமெண்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, அந்த அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கேன். ரைட், சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டா கேட்கக்கூடியது, இந்த இரண்டு சட்டம் ரிப்பீட்டா கேட்பாங்க. 62வது திருத்த சட்டம் பெருசா கேட்கறது இல்ல, இருந்தாலும் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இதுதான் ஆன்சர். ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தேசிய நலன் கருதி மாநில பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கை வைக்கும், மாநில பட்டியல்ல மத்திய அரசு கை வைக்கும், மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் இயற்றும் எந்த விதியின் கீழ். மருது வணக்கம், மருது ப்ரோ வெல்கம், இனிய காலை வணக்கம் வினோ. ஓகே, எந்த பட்டியல்ல வந்து பார்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்போம். விதி 249, இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வருமா சிம்பிள் மெஜாரிட்டியில வருமா? எந்த மெஜாரிட்டியில வரும், எத்தனை பேர் இருக்கணும், இது பத்தில நம்ம பிளஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம்ல, இதெல்லாம் பிளஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, சரி, ரைட். 249 தான், ஓகே மாத்திக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க இங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி இஸ் நாட், ஓகே, ஸோ நிலைக்குழு கிடையாதுன்னு கேட்கிறான், பாராளுமன்ற நிலைக்குழு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நான்குமே வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொன்னா உங்களுக்கு ஆக்சுவலா குழு வந்து ரெண்டா இருக்கும், நிலைக்குழு மற்றும் நிலையற்ற டெம்பரரி ஆட்ஹாக் கமிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆட்ஹாக் கமிட்டி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. லவ் பாய், சிம்பிள், ஓகே, பி இஸ் த ஆன்சர். Consultative Committee on to the Ministry of Finance. B is the answer. நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு. ஓகே, அடுத்த கேள்வி அடிக்கடி கேட்கறது உங்களுக்கு தெரியுதா? இது இங்க ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இது மட்டும் போகவே மாட்டேது என்னன்னு தெரியல. ரைட், நான் வந்து என்னன்னு சொல்றேன். இங்க வந்து 3 இருக்கு, வருமா த்ரீ இருக்கு, ஓகே, இங்க 3 வந்துடும், 1 2. ஓகே, எந்த மாநிலத்தை அடிப்படையாக கொண்டு என்ன கொடுத்துருக்காங்க, அயன் ஓர்ஸ், அதாவது இரும்பு எஃகு தாதுக்கள் உற்பத்தி எந்த மாநிலத்துல அதிகமா பண்றாங்க, இல்ல கம்மியா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிசைனிங் ஆர்டர், இறங்கு வரிசை, இறங்கு வரிசையில சொல்லணும், டிசைனிங் ஆர்டர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இறங்கு வரிசையில சொல்லணும், எது வரும் ஆன்சர், ஆன்சர் பி தான், அதனாலதான் இது வந்து தெரியாம போச்சு, ஆன்சர் பி தான். ஓகே, இந்த மாதிரி அடிக்கடி க்வெஸ்சன் கேக்குறாங்க. சரி, அடுத்த கேள்வி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், நம்ம பிளஸ் கிளாஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்த மாணவர்களுக்கு தெரியும். கோமதி எந்த ஆறுடைய துணையாறு, எந்த ஆற்றின் துணையாறு கோமதி, கங்கையா யமுனையா காவேரி? இல்ல, பிரம்மபுத்திரா சட்லஜ், சட்லஜ் கண்டிப்பா வராது, பிரம்மபுத்திராவும் வராது, ரெண்டு இதுல எது கமெண்ட் பண்ணுங்க, ரெண்டு இதுல எது வரும், நான் ரைட் பண்றதுதான் ஆன்சரா? ஓகே, கங்கை, கங்கை என்பது வெரி குட், கங்கை என்பது சரியான விடை, கங்கை என்பது மிகச்சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாமா? இந்த மாதிரி ட்ரிபியூட்டரிஸ் க்வெஸ்சன் கேட்பாங்க. குரூப் 1ல 2019 நர்மதா ரிவர்,
நர்மதா ரிவர் பத்தி கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்ல 2019 நர்மதா சபர்மதி ரிவர் பத்தியும் கேட்டிருந்தாங்க நர்மதா ரிவர் அதுக்கு முன்னாடி வேற எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க சபர்மதி ரிவர் பத்தி கேட்டிருந்தாங்க எந்தெந்த மாநிலம் வழியா போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்வி அடிக்கடி இருக்கு ஸோ அதனால ரிவர்ஸ்ல இருந்து ரிவருடைய துணை யாரு அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன இருக்கு தென் எந்த மாநில வழியா போகுது இதெல்லாம் கேட்பாங்க தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறுகள் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிக நீளமான ஆறு காவேரின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்குது அதே மாதிரி காவேரி எந்தெந்த மாநிலத்துக்கு வந்து பார்த்தனா கொடுக்குது யூனியன் பிரதேசம் இருக்கா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஏன்னா புதுச்சேரியும் வருது அதனால சரி இப்ப இங்க பாருங்க 1761 அகமத் ஷா அப்தலி வந்து படையெடுத்து வர்றாரு அப்ப படையெடுத்து வரும்போது ஒரு நிமிஷம் எதுக்கா இது பண்ணிக்கிறது ஓகே ஸோ போயிடுச்சு தேங்க்யூ தேங்க்யூ போர்டு ஓகே ஸோ எதுக்காக படையெடுத்து வர்றாரு சாரி யார் இருக்கும்போது எந்த பேசுவா இருக்கும்போது படையெடுத்து வர்றாரு இதுதான் கேள்வி இதுதான கேள்வி சி என்பது மிக சரியான பதில் வெரி குட் வெரி குட் சி என்பது மிக சரியான பதில் அதுக்குள்ள எத்தனை பேரா கங்கை விக்ரம் ஜிடிஎம் கங்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு இப்ப அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா அடுத்த க்வெஸ்சன் பாருங்க பத்திரிகைகள் கொடுத்திருக்கிறாங்க சில பத்திரிகைகள் கொடுத்திருக்கிறாங்க ஒன்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நவஜீவன் சுதந்திரம் இண்டிபெண்டன்ட் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் மெட்ராஸ்னு சொன்னா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது அன்னிபெசன்ட் ஓகே இதுதான் குழு மெட்ராஸ் சொன்னா அன்னிபெசன்ட் ஓகே உங்களுக்கு கரெக்டா தானே தெரியுது ஓகே ஸோ இப்ப எதை சொல்லுவீங்க கிளிக் பண்ணுங்க கீழே இருக்கு கீழே உங்களுக்கு தெரியுதா ஸ்க்ரோலில் வேற ஓட போ ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ நம்மளோட ரெஃபரல் கோடு வந்து ஸ்க்ரோலில் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுதா இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஒருத்தன் எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருக்கு ஸ்க்ரோலில் இருக்கிறத ஆஃப் பண்ணணும் அது பண்ணணும் இவர் சொல்கிற மாதிரி தான் கமல் சொல்கிற மாதிரி தான் சாமி வேசன்னு சொல்லிட்டு கவிச்சு சாப்பிடல இந்த பிளாபரை வேற அமுக்கணும் கங்கையில இருந்து நீர் வர வைக்கணும் என்ன இது சரி ஏ இஸ் த ஆன்சர் அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க 4321 ஓகேயா சரி இப்ப அடுத்ததுக்கு போயிடலாம் லீடர்லெஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடந்துச்சு ஒரு தடவை கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு கேட்டா ஏடினா என்னன்னு கேட்டிருந்தாங்க கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு பார்ப்போம்ல இப்ப பொது ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க ஓகேயா ஸோ இப்ப இது கூட பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா இது பத்தி கேட்கறாங்க இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்கறாங்க இதனுடைய விரிவாக்கம் நம்ம அடுத்து பார்க்கலாம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னா என்னப்பா எப்ப ஆரம்பிச்சிச்சு வெரி குட் 1942 என்பது மிகச்சரியான விடை அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க இந்த க்வெஸ்சன் ஜம்மு காஷ்மீர் ஜுனாகர் ஓகே ஜுனாகரா ஜுனாகத் ஓகே ஸோ இந்த மூணுது பத்தி ஒரு க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா வரும் அதுல ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியது யாருன்னு கேட்டிருக்காங்க ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியது யார் என்று கேள்வி ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியது யார் வெரி குட் நிறைய பேர் வந்து ஆன்சர் கொடுக்குறீங்க சௌமியா சதீஷ் பியர்ல் விமல் விமலா வெரி குட்
Nizam ul Mulla Ashab Sa. Ashab Sa. Okay, this is the Ivarda Vandu Hyderabadai Uruvakiyavar. Okay, Hyderabadai Uruvakiyavar. French Vandu Madras Eppa Akramipu Pannichu. French, the French occupied Madras. When? Anno Domini. அப்படிங்கிறது தான் ஏடி. Anno Domini. எப்பா? B is the answer. Okay. So 1746 AD ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. சரி. அடுத்தது இந்த question கொஞ்சம் வித்தியாசமானது. சயின்ஸ் ஓரியண்டடா ஃபிசிக்ஸ் வரும். இது வந்து 2014-15 அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸ்பெக்ட்ரம் சம்பந்தமான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நிறைய எக்ஸாம்ல கேட்டாங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் பை அ சப்ஸ்டன்ஸ் இன் மாலிகுலர் ஸ்டேட். மாலிகுலர் ஸ்டேட் தான் இதில் கீவேர்டு. ஓகே, மூலக்கூறு நிலையில் உள்ள பொருட்களில் இருந்து பெறப்படும் நிறமாலை, நிறமாலைனா ஸ்பெக்ட்ரம் இதுவாகும். எந்த நிறமாலை? நட்ராஜ் ஸ்கேல பாருங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். நட்ராஜ் ஸ்கேல பாருங்க, பிரிசம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். எது வரும்? பேண்ட் ஸ்பெக்ட்ரம், பட்டை ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ இதுல ஒண்ணுதான் வரும். அப்படியே பட்டை மாதிரி, நாலு பட்டை அப்படி போட்ட மாதிரி இருக்கும். பட்டை ஸ்பெக்ட்ரம் மொத்தம் எத்தனை வரும்? பட்டை ஸ்பெக்ட்ரம் வரும். ஓகேயா? சரி, ரைட். இப்போ அடுத்ததுக்குள்ள போயிடலாமா? இங்கே பாருங்க, ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வுட் ஸ்க்ரூட்டினைஸ் ஆல் டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க் லோன். திஸ் போஸ்ட் டிரான்சாக்ஷன் ஸ்கீம் இஸ் நோன் அஸ் டேஸ். வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம். மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம் எது? சொல்லுங்க சௌமியா. அகைன் பி சி சி சொல்லுங்க. இதெல்லாம் இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற க்வெஸ்சன்ஸ் சார். இதெல்லாம் குரூப் ராமர் போட்ட கோடு. சரி, வி நோ, நைஸ். ஓகே, இதுக்கு ஆன்சர் தெரியுதுல்ல? அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாரு எம்சிக்யூஸ் நடத்தும் போது, சார் தள்ளி நில்லுங்க சார், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லாம் மறந்துறீங்க, சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த போர்டு இருக்கிறது இந்த இதுதான் ஒரு பிரச்சனை. நான் இங்க குறுக்க நெடுக்க ஏதோ தந்தி டிவியில வர்ற காம்பேரர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு தெரியாம இருக்கும். நான் உதவிக்கிறேன். ஆ, தெரியுதா? ஏ இஸ் த ஆன்சர்ப்பா. கிரெடிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட், கிரெடிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட், ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், விஏஓ எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின். இப்போ விஏஓக்குன்னு தனியாக 20 மார்க் இல்லை, 20 கொஸ்டின்ஸ். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஏஓக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ 20 கொஸ்டின் இருக்கும்போது இந்த கேள்வி நிறைய தடவை கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ சப்போஸ் இதே கொஸ்டின் குரூப் ஃபோரில் கேட்கலாம். அதனால ரைட், டோட்டல் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் அக்வயர்ட் ஓனர்ஷிப் ரைட்ஸ், அதுதான் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் நில சீர்திருத்த சட்டத்தின் சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை என்ன? எத்தனை பேர்? அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் வரலாம். ரெஃபரல் ஆஃப் பண்ணிடவா? ரெஃபரல் ஆஃப் சும்மாவே வந்து யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. சரி, பாருங்க பாருங்க, ரெஃபரல் ஆஃப் பண்ணிடுறேன். என் கடைசியில் எல்லாருமே வந்து கவனிங்க, என் கடைசியில் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 30 lakhs இஸ் த ரைட் ஆன்சர். 30 லட்சம் என்பது தான் சரியான விடை. வெரி குட், வெரி குட். வினோ அக்ரோனிம் விரிவாக்கம் செய்க. எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க நிறைய. எல்காட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க, HCL எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க, ஸ்டைல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க,
ஹிண்டால்கோ எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. அதுல இந்த க்வெஸ்சன்ஸ் என்ஐபிசிசிடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே ட்ரை பண்ணுங்க. ஹெச்சிசிஎல்னாலே வினோக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடுது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நல்லா கவனிங்க. இது வரைக்கும் சேம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எல்லாமே ஒன்று தான். பர்சனல் கோஆப்ரேட்டிவ் அண்ட் கண்ட்ரோல் டிவிஷன், இப்படி ஒரு டிவிஷனே இல்லை. பர்மனண்ட் அப்படின்னு வரவே வராது, பர்மனண்ட்னு வரவே வராது. நல்லா கவனிச்சிங்கன்னா ப்ரைவேட்டுக்காக எதுக்காக இவ்வளோதும் சொல்லணும், வராது. ஓகே அப்போ இதுதான் ப்ரைவேட் சைல்டு டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்காங்க, இது வாய்ப்பே இல்லை. ஓகே ஸோ அதனால சி இஸ் த ஆன்சர். நம்ம கெஸ் பண்ணலாம், நம்ம ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் ஸ்கூலை கொண்டு வந்துடலாம். ரைட், இப்போ அடுத்தது பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வியும் கேட்குறாங்க நிறைய தடவை, நிறைய நான் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது நிறைய தடவை கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால ரைட், ஸோ இதுக்கான சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை திரும்ப பெறக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதனுடைய சேர்மன் யார் யாரு? ஜிவி ராமகிருஷ்ணன். ஜிவி ராமகிருஷ்ணன், சி என்பது மிக சரியானது, சி என்பது மிக சரியானது. அடுத்தது பிளேக். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து எதன் மூலியமாக பரவுது? எலி, அதுதான் வரும். ராட் ஆர் எலி அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். ஆனால் எலி மூலியமா டைரக்டா பரவலை, நம்ம ஸ்பெஷல்ல ஏற்கனவே இது பார்த்தோம். ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ளீ, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணி, அது மூலியமா தான் அடிக்கடி பரவும். ஓகேங்களா, நிறைய இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, பட் ஒரு காலத்தில் பிளேக் அப்படின்னா மிக கொடூரமான நோயாக பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, டிமானிட்டைசேஷன். இந்தியாவோட அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா, இந்தியா அல்லாமல் எந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழக்கம், பண பதவிறக்கம், பதிவிறக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பண பதிவிறக்கம் செய்த நாடு எது? 2016 இந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நோட்டு, நம்ம நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கு? 2000 ரூபா இருக்கா ஒரே நோட்டு? இவங்க கண்ட்ரியில் அந்த குறிப்பிட்ட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நோட்டுக்கு பின்னாடி 10 லட்சம் ரூபா போட்டிருந்தாங்க. இது எவ்வளோன்னு தெரியல, ஏதோ சம் லேக்ஸ் வந்து போட்டாங்க. அவ்வளோ பெரிய பணவீக்கத்தில் ஆளான ஒரு நாடு. மோஸ்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணினா கூட உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கன்னா எவ்வளோ சதவீதம்னு பாருங்க. வெனிசுலாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு பாருங்க. வெனிசுலாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டு எவ்வளோ இருக்கு? தாக்கு பிடிக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்கு பாருங்க, 49,000% இன்ஃப்ளேஷன் 2021. இப்போ நான் இது இப்போ தான் நான் வந்து சர்ச் பண்ணுறேன், உங்களுக்கு கண்ணு முன்னாடி தான் சர்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 53,000 மாறும்னு சொல்லியிருக்கிறான். ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதான் தஸ் ரைட். ஓகே சரி, அப்போ வெனிசுலா இஸ் த ரைட் ஆன்சர். வெனிசுலா இஸ் த, அவங்க நாடு கரன்சியே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, ஃபர்ஸ்ட் இந்தியா டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்கூல் எங்க கொண்டு வரப்பட்டது? பள்ளி, திருநங்கை பள்ளி இந்தியாவிலேயே முத எங்க கொண்டு வந்தாங்க? ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர்
இதுக்கு தான் ஆன்சர் பண்ணீங்களா? சி பி ஏபிசிடி. எத்தனாவது கொஸ்டின் இது? நாளைக்கு இருந்து கொஸ்டின் போடுறேன், கொஸ்டினுடைய நம்பர் போட்டுறேன் நாளைக்கு இருந்து. ஓகே, ஸோ அப்போ தான் நீங்கள் நம்பரோட வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வசந்தி கொச்சி என்பது மிக சரியான விடை. பாட்னா, பாட்னா வாய்ப்பே இல்லை, பாட்னா வாய்ப்பே இல்லை. கொச்சி என்பது மிக சரியான விடை. ஓகே, சரி அடுத்தது பாருங்க. சிக்ஸ் மெஷின், அப்படியே அடிச்சா சிக்ஸ் மெஷின். இந்த புக்கை யார் வந்து எழுதுனா? ஆன்சர் பண்ணுங்க, நம்ம கூகுளில் தேடி பார்ப்போம். நம்ம கூகுளில், நம்ம கூகுள்காரன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். சிக்ஸ் மெஷின், யாரு ஆன்சர் வருதா? யாருன்னு தெரியுதா? ஆன்சர் யாருப்பா? கிறிஸ் கெயில். இந்த புத்தகம் பாருங்க, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயிலோடைய சிக்ஸ் மெஷின். மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாதுங்கிறதுனால தான் கூகுளில் போயெல்லாம் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ மறக்காதீங்க. யார் வருவாங்க? யுவராசிங் கிடையாது, ஏபிடி வில்லியர்ஸ் இல்லை, வீரேந்திர சேவா கிடையாது, கிறிஸ் கெயில் இஸ் த ஆன்சர், ரைட்? சரி அடுத்தது பாருங்க. விச் கண்ட்ரி ஹாஸ், விச் கண்ட்ரி, எந்த நாடு மொதோ மொதோ ட்ரான், மேல அப்படியே பறக்கும்ல, ட்ரான் யூஸ் பண்ணி பூச்சி மருந்து அடிச்சதை சொல்லல, சானிடைசேஷன் பண்ணதை சொல்லல, அஞ்சல் துறை லெட்டர் வந்து போஸ்ட் பண்றதுக்கு ட்ரான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க, எந்த நாடு? வாய்ஸ் பண்ணி சர்ச் பண்ண ஈஸியா இருக்குமா? வாய்ஸ் பண்ணி சர்ச் பண்றதுக்கு இருக்கு, பட் வேணாம், அது அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு ஸ்மார்ட் இது கொடுத்துருக்குறாங்க. இந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்து ஸ்மார்ட் போர்டுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கு, பட் வேணாம், நம்ம வந்து விட்டுருவோம், ட்ரை பண்ணுங்க. பிரான்ஸ், பிரெஞ்சு அரசாங்கம். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நிறைய பேர் ரைட் ஆன்சர் கொடுக்குறீங்க. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா? விச் ஒலிம்பிக் லெஜண்ட் ஹாஸ் ரெக்கார்ட் ஹால் ஆஃப் 28 மெடல்ஸ், 28 மெடல். நீச்சல் வீரர், அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர், அவர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாரு. யாருன்னு ட்ரை பண்ணுங்க, நீங்க யாருன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வழக்கம் போல கூகுள் பண்றேன். ஓகே, வழக்கம் போல கூகுள் பண்றேன். ஏபிசிடி ஆன்சர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. வில் ட்ரை. இவர் இப்ப ஒலிம்பிக் ஆடுறதை நிப்பாடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் 2016 வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகே, ஸோ ஈவன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு, அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற ஒருத்தர். ஆனாலும் இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு என்ன சொல்ல, இன்ஸ்பிரேஷன் ஆனதுப்பா. ஓகே, இன்ஸ்பிரேஷனான ஒரு இதுதான். கோல்டு எத்தனை பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பான் பசிபிக் இதுலேயே கோல்டு, அதே மாதிரி வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கோல்டு, அதுவும் பட்டர்ஃப்ளைக்காக. சம்மர் ஒலிம்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 வயசுல, உங்களுக்கு தெரியுதா, 15 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. யங்கஸ்ட் மேல் இவர் தான். ஆனா இவர் முடிக்கும் போது 5வது இடத்துல முடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒலிம்பிக், சம்மர் ஒலிம்பிக் 2004 ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கும்போது இவர் அடிக்கிறார் 200 மீட்டர், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணுறாரு. ஓகே, ஸோ கோல்டு 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 கோல்டு, எத்தனை கோல்டு? இந்தியா வந்து ஒரு தங்கம் வாங்காதா, ரெண்டு தங்கம் வாங்காதா, எத்தனையா வெள்ளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கும்போது தனி மனிதர் கிட்டத்தட்ட 6 கோல்டு அடிக்கிறார். ஓகே, அதனால தான் மொத்தம் 20. அடுத்ததுல பாருங்க, அக்வாட்டிக்ஸ், இது வந்து ஒலிம்பிக் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, மற்றது எல்லாத்தையும் சேர்த்தா அவ்வளோதான், மூட்டையில் தூக்கிட்டு தான் போகணும்.
ஒலிம்பிக் மெடல்ஸ் எல்லாம் மூட்டில் தூக்கிட்டு போகணும். ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு பெரிய மனிதர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இவர். ஓகே, ஸோ உலகமே வியந்து பார்த்தா எப்படி வந்து உசைன் போல்ட்டை பார்க்குறோமோ அந்த மாதிரி. பாருங்க, சம்மர் ஒலிம்பிக் 2012 லண்டனில் நடந்துச்சு, 4 gold 2 silver. ஓகே, ஸோ அதே நேரத்தில் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு திருப்பி வர்றாரு. திருப்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2016 இங்கே ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நடக்குது. இந்த ஒலிம்பிக்கில் ரியோ டி ஜெனீரியோ. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 தங்கம் 1 வெள்ளி. ஓகே, ஸோ அதுக்கடுத்து எல்லாமே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், பர்சனல் லைஃப் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதோட அவர் வந்து நின்றுவார், போதும்ப்பா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து என்ன சொல்ல, இந்த ஏத்தன்ஸில் வந்து இவர் அவ்வளோ ஜெயிச்சதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அணிவகுப்பு வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அவ்வளோ பெரிய அணிவகுப்பு நடத்தப்பட்டிருக்கும். ரைட், இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் உலகத்தில் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. சரி, இப்போ மைக்கேல் பிலப் இஸ் த ஆன்சர். ஓகே, மைக்கேல் மைக்கேல் பலப் இஸ் த ஆன்சர். ஓகே, சரி, இப்போ அடுத்தது பாருங்க, ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு? ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு? எங்க இருக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஏபிசிடி, டேராடூன் வருமா? டேராடூன் வருமா? டெஹ்ராடூன். ஓகே, வெரி குட். ஸோ இதுவும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சு கேட்பாங்க. ஓகே, அண்ட் நள்ளிரவிலும் சூரியன் உதிக்கும் நாடு, இது ஃபேக்சுவல் க்வெஸ்சன்ஸ். அதனால் நான் அடுத்த கேள்விக்கு போகிறேன். நார்வே தான் ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்கார்ஸ் பற்றி க்வெஸ்சன்ஸ் வரும். 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்காருக்கு போனது வில்லேஜ் ராக் ஸ்டார்ஸ். ஓகே, இந்த க்வெஸ்சன் அடிங்க, ராங்லி மேட்ச்டு, அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த க்வெஸ்சன் அடிங்க. இங்க இருந்து ஸ்பெஷல்ல பாத்துருக்க மாட்டீங்க இந்த க்வெஸ்சனுக்கு. அடிங்க, ட்ரை 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 லெவல் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். தேசிய வளர்ச்சி குழு, இப்ப இது இல்ல, இப்ப இது இல்ல, இது ஜெனரல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக்ல வச்சிட்டாங்க. மனித வள உரிமைகள், மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷன் தான். ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, சிபிஐ நான் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். வெரி குட். ஓகே, யார் யார் ரைட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? ஃபினான்ஸ் கமிஷன், லாவண்யா, பியர்ல் வந்து 280 ஆர்டிக்கிள் சொல்லியிருக்கீங்க. ஆர்டிக்கிள் இருந்துச்சுனாலே அது அது வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது வாங்க, அடுத்ததுக்கு வாங்க. Which of the following bodies regularly viewed the progress of 5-year plan? கொஞ்ச நேரம் உட்காருவோமா? கொஞ்ச நேரம் உட்காருறேன். எதுங்க வரும் இந்த நாளில்? எது நாளில்? எது தேசிய திட்ட அல்லது வளர்ச்சி குழு, திட்ட ஆணையம், பிளானிங் கமிஷன், கேபினட் செயலர் அலுவலகம், மத்திய கேபினட், இதில் எது வரும் சொல்லுங்கப்பா. லாவண்யா, இருங்க நான் அங்கிட்டு வர்றேன், இது சிஸ்டம் தெரியலை. பிளானிங் கமிஷன், பிளானிங் கமிஷன் இஸ் த ஆன்சர். பிளானிங் கமிஷன் ஆன்சர். ஓகே, சரி, அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாமா? நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன் வந்து நல்லா கவனிங்க. பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் நித்தி ஆயோக். பிளானிங் கமிஷன் இந்த 5வது திட்டம் பார்க்கணும்னு சொல்லியாச்சு. பிளானிங் கமிஷன் முடிஞ்சதோட 5வது திட்டத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு. 12வது 5வது திட்டம் தான் இருக்கு, அதை ஊற்றி முடியாச்சு. இப்போ நித்தி ஆயோக் எப்படி வந்தது? ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியா? இதுக்கு ஏதாவது ஆர்டிக்கிள் இருக்கா? இல்லை ஆக்ட், சட்டம் இருக்கா?
இல்லை எப்படி கொண்டு வந்தாங்க கமெண்ட் பண்ணுங்க பி போடுறீங்களா பி வந்து இதுக்கு முன்னாடி க்வெஸ்சனுக்கு போட்டிருப்பீங்க இதுக்கு சொல்லுங்க ஈஸ்வரி ஈஸ்வரி எதுக்காக சுகந்தி ஏ கான்ஸ்டிடியூஷன் கிடையாது ஸ்டாட்டுட்டரி கிடையாது இறையாண்மை அமைப்பா இல்லை இது எக்ஸிகியூட்டிவ் பாடி ஓகே இது எக்ஸிகியூட்டிவ் பாடி சரி அடுத்தது பாருங்க பஞ்சாயத்து எந்த பகுதி வழியாக வருது எந்த பகுதியில் பஞ்சாயத்து அமைப்பை பற்றி எந்த பகுதி சொல்லுது எட்டு ரோமன் லெட்டரில் இருந்தாலே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் பத்து ஒன்பது பதினொன்று ஒன்பது ஓகே வெரி குட் பி ஒன்பது என்பது சரியானது பியல் ஆனந்தி பிரசாந்த் விஷாலி புருஷோத் ஜெகதீஸ் நிறைய பேர் கொடுக்குறீங்க ஆன்சர் வெரி குட் வெரி குட் ஒன்பது என்பது சரியானது யா ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி கொஸ்டின் நிறைய தடவை கேட்பாங்க யார் வந்து ஆல் இண்டியா சர்வீஸோடைய தந்தை இந்திய பணியாளர்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் யாரு பட்டேல் பட்டேல் வந்துருவாரு ஓகே வெரி குட் வெரி குட் பட்டேல் என்பது சரியா ஓகே தட்ஸ் ஆல் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க நான் அந்த அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறேன் ஓகே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு கீழே ரெஃபரல் கோட் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் ஓகே ஆல் இண்டியா சர்வீஸ் ஏ ஓகே கார்ன்வாலிஸ் இது கொண்டு வந்து கார்ன்வாலிஸுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் கார்ன்வாலிஸ் அவர் தான் மொதல் மொதல் பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறது உள்ளக்குள்ள வந்திருக்கும் ஓகேயா ரைட் வாழ்த்துக்கள் சரி இப்போ என்னுடைய ப்ளஸ் கிளாஸ் வந்து டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிளாஸஸ் உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது டெய்லி ஐந்து மணிக்கு டெய்லி ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது குறிக்கோள் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நிறைய பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இலவச மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாத்துக்குமே குபேந்திரன் லைவ் என்ற கோடை யூஸ் பண்ணுங்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரே கோடு தான் ஓகே நிறைய பேர் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணான்னு தெரியலை ஒரு மாதம் மூன்று மாதம் சப்ஸ்கிரைப் செய்யாதீங்க குறைந்தது ஆறு பன்னிரெண்டு இருபத்தி நாலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு நாலு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அப்பா அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் அந்த பன்னிரெண்டு மற்றும் இருபத்தி நாலு ரெண்டுல ஏதாவது உங்களுக்கு எந்த மாதம் கம்ஃபர்ட்டா இருக்கோ எந்த ஸ்கீம் கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு கிரெடிட் அப்ளை பண்ணுங்க என்னுடைய ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு கிரெடிட் இருக்கும் அதே மாதிரி என்னுடைய பேரை இங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் ஓகே ஸோ இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க என்னோட பேரை பயன்படுத்துனதுக்கு 700 ரூபா கம்மியா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10% கிரெடிட் அப்ளை பண்ணுறதுக்காக கம்மியாக இருக்கும் மொத்தம் 5670 ரூபா கம்மியாகுது நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இன்னைக்கு தான் லாஸ்ட்டு நாளைக்கு பண்ண முடியாது நேற்றுலேருந்து நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஸோ ப்ரைஸ் ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குப்பா ப்ரைஸ் ஹைக் ஆகுது 12 மாதத்திற்கு வந்து இப்போ 7000 ரூபா உங்களுக்கு 5670 ரூபாவில் கிடைக்கும் ஆனால் இன்னும் சில மணி நேரங்களுக்கு அப்புறம் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 9350 ரூபாய் மாறிடும்
24 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இப்பவே கரண்ட்லாம் பண்ணீங்கன்னா 6804 ரூபா மட்டும்தான் 24 மாதத்துக்கு. 24 மந்த்துக்கு 6804 ரூபா தான். ஆனா உங்களுக்கு நாளைக்கு நீங்க பண்ணீங்கன்னா 13600 ரூபா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கற்பது ஐஏஎஸ் டெலிகிராமில் வாங்க. டெலிகிராமில் உங்களுக்கு நிறைய நான் கைட் பண்ணுறேன், நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன். டெலிகிராமில் நம்ம யூடியூப் சேனல், உங்கள் அன்னக்கடமி யூடியூப் சேனல் சம்மந்தமான தகவல்கள் வரும். என்னென்ன ப்ளஸ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவேன், என்னென்ன ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ ஏன்னா இப்போ கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக மாறிடும். ஓகே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அன்அகாடமி அஸ் வெல் அஸ் சப்ஸ்கிரைப் அன்அகாடமி ப்ளஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வகுப்பில் நாம் இணைவோம்.